லூக்காஸ் இருபத்தி ஓராவது அதிகாரம் மார்க்கு பதிமூன்றாவது அதிகாரம் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எந்த காலகட்டத்தில் அவர் வருவார் தெளிவாய் அவர் சொல்லுகிறார் அவர் வர்ற காலகட்டங்களின் அடையாளங்கள் என்ன அதை ரொம்ப தெளிவாக அவர் சொல்லுகிறார் ஹாலே லூயா சரி ஒருவேளை ஜீசஸ் வந்து நமக்கு தெரியாது இன்னைக்கு வராருன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நாமெல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம் எப்போது வருவீர் ஐயான்னு பாட்டு பாடிட்டே இருக்கோம் கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஜீசஸ் வராரு அப்போ அது எப்படி இருக்கும் லூயா சும்மா உங்களுக்கு ஒரு ஸ்மால் டெமோன்ஸ்ட்ரேஷன் அது பாருங்க பைபிள் நமக்கு அழகா சொல்லுது சகோதர சகோதரிகளே பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம் இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம்

இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார் அவருடன் அழைத்து வருவார் இயேசு ஒரு நாள் வரும்போது இறந்தோருடன் இறந்த மனிதர்களை தம்மோடு கூட அழைத்து வரப்போகிறார் ஹாலெ லூயா இப்போ எனக்கு ஒரு ஜீசஸ் வேணும் வந்துருங்க இப்போ ஜீசஸ் ஒரு நாள் வானத்தின் மீது வரப் போகிறார் இப்போ இவர் வரும்போது யாரை கூட்டிட்டு வர்றாரு இறந்தோரை கொஞ்சம் செத்து போன ஆக்டர் வேணும் நமக்கு இப்போ வந்து

கட்டளை பிறக்க கட்டளை பிறக்க கட்டளை எங்க இருந்து பறக்கும் ஏன்னா அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும் எப்போ வந்து வரப்போறோம் சொல்லிட்டு எப்போ வந்து ஜீசஸ் வரப்போறாருங்கிறது அந்த பிதா ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால நமக்கு ஒரு பிதா வேண்டி இருக்குது சரி இப்போ கம்பீரமா இவர் பார்த்தா கொஞ்சம் அரசியல்வாதி மாதிரி கையை மட்டும் அரசியல்வாதி சரி பரவாயில்ல இப்போ வாசிங்க கட்டளை பிறக்க கட்டளை பிறக்க அதாவது இவர் வந்து தந்தையாம் கடவுள் இவர் அவருடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து இவர் வேற அவர் வேற இல்லை எல்லாம் ஒன்று தான் ஒன்றுக்குள்ள ஒன்று தான் ரொம்ப நம்ம பிரித்து பார்க்க வேண்டாம் பட் ஸ்டில் கட்டளை தந்தை இடத்திலிருந்து மட்டும்தான் புறப்பட முடியும் கட்டளை புறப்பட தலைமை வானதூதரின் குரல் ஒழிக்க தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க ஒரு தலைமை வானதூதர் வேணும் நமக்கு இப்போ இங்கே இருந்து கட்டளை புறப்பட ஆ வன தலைமை வனதூதரின் குறள் வழிக்க தலைமை வானதூதரின் குரல் ஒழிக்க கடவுளுடைய எக்காலம் விளங்க கடவுளுடைய எக்காலம் விளங்க எனக்கு ஒரு ஒரு அஞ்சு பேர் வேணும் இப்போ பாருங்க இப்போ நீங்க எக்காலம் ஊதணும் சும்மா ஒரு பேச்சுக்கு எக்காலம்னு இப்படி ஓகே ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது கட்டளை பேர கட்டளை எங்கேருந்து பிறக்குது

இப்போ இந்த சீக்வன்ஸ் நல்லா பாத்துக்கங்க பரலோகத்தில் நடக்க போறது இதுதான் வரும் நாட்கள்ல பைபிள் அவ்வளவு தெளிவா சொல்லுது ஒரு நாள் வரும் இவர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டார்னா உடனே இவர் இவர் வந்து தலைமை வானத்தூதர் இது அத்தனையும் வானத்தூதர்கள் இவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுப்பாங்க இவர் இவருக்கு இவருடைய சத்தம் ஒலிக்கும் ஒழிச்ச உடனே கமான் மார்ச் பாஸ் சாட் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களாம் பாப்பற வாப்பற வாப்பற பான்னு அடிச்சிருவாங்க வசனத்தை வாசிங்க கட்டளை பிறக்க தலைமை வானதுதரின் குரல் ஒலிக்க தலைமை வானதுதரின் குரல் ஒலிக்க கடவுளுடைய எக்காலம் முழங்க கடவுளுடைய எக்காலம் முழங்க ஆண்டவர் வாணி இறங்கி வருவார் ஆண்டவர் வாணி நின்று இறங்கி வருவார் அப்புறம் அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர் தெழுவர் ஆ இருக்கு இருக்கு அது கொஞ்சம் பேர் வேணும் கொஞ்சம் பேர் வாங்க ஒரு ஒரு அஞ்சு பேர் வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்க எல்லாம் ஸ்ட்ரைட்டா அப்படி இவங்க எல்லாம் கல்றையில் கட இருக்கிறாங்க ஓகே இவங்கெல்லாம் செத்து போய் ஏற்கனவே கல்றையில் படுக்க வச்சிருக்காங்க இது வந்து பரிசுத்தவான்கள் வந்து கடவுளோடு கூட இருக்கிற ஒரு கூட்டம் இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ் கமான் கட்டளை பிறக்க கட்டளை பிறக்க ஆண்டவரிடத்திலிருந்து தலைமை வானதரின் குரல் ஒலிக்க தலைமை வானதரின் குரல் ஒலிக்க கடவுளுடைய எக்காலம் முழங்க கடவுளுடைய எக்காலம் பா பரபா 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 முழங்க

என்ன இருக்குன்னா ஒரு பெரிய கலரை இருக்குது அதை பார்த்தாலே கொஞ்சம் பயம் ஏன்னா ஜீசஸ் வந்துட்டா இந்த கலரையில் இருக்கிற அத்தனை பேரும் எந்திரிச்சு போடுவாங்க கல்லறையில் இருக்கிற ஆள்லாம் எந்திரிச்சிடுவான் அதை பார்த்தால் போயிடுவான் இப்போ செத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெய கம்பீரமாய் வானத்தின் மீது வந்துட்டாரு இந்த இடத்துல கீழ செத்தவர்களாய் கடக்கிறவங்க உயிரோடு கூட எழும்ப பின்னர் உயிரோடு எஞ்சி இருக்கும் நாம் பின்னர் உயிரோடு எஞ்சி இருக்கும் நாம் இதுல ஒரு கூட்டம் கொஞ்சம் பாருங்க ஒரு அஞ்சு பேர் வாங்க இப்போ இது என்ன கூட்டம்னா இது உயிரோடு இருக்கிற கூட்டம் இந்த உயிரோடு இருக்கிற கூட்டத்தில் ஒன்று ரெண்டு மூணு நீங்க மூணு பேரும் ஜீசஸ் கிட்ட போக போறீங்க மிச்ச மிச்ச மூணு பேர் கைவிடப்பட்டவங்க அங்கே நின்றுக்குவாங்க சரியா இப்போ நீங்கள் மறுபடியும் படுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்க்கு போகலாம் கம்மா சீக்கிரம் சீக்கிரம் நிறைய வாட்டி செலுத்திட்டாங்க ரெண்டு சாவி தான் வரும் சொன்னாங்க இதுக்கு பல சரி கமான் ஆ வசனம் வசனம் கட்டளை பிறக்க கட்டளை பிறக்க தலைமை வானதுதின் குரல் ஒலிக்க தலைமை வானதுதின் குரல் ஒலிக்க கடவுளுடைய எக்காலம் முழங்க கடவுளுடைய காலம் முழங்க ஆண்டவர் வானினின்றி இறங்கி வருவார் ஆண்டவராகிய இயேசு வானினின்றி இறங்கி வருவார் அப்பொழுது நம்பிக்கை அப்போது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர் முதலில் உயிர்த்தெழுவர் பின்னர் உயிரோடு எஞ்சி இருக்கும் நாம் பின்னர் உயிரோடு எஞ்சி இருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் அவர்களோடு

ஒரு நாள் ஒண்ணு வரும் ஒரு நாள் ஒண்ணு வரும் அப்போ ஆண்டவராகிய கடவுள் சத்தம் போடுவாரு போட்ட உடனே சொன்ன உடனே வானத்துவத சொல்லுவாரு தலைமை வானத்துவ சொல்லுவாரு இந்த இடத்துல எக்கால முழங்கும் செத்தவன் உயிரோடு எந்திரிப்பான் உயிரோடு இருக்கிற நம்ம இந்த கூட்டம் அப்படியே வானத்திற்கு மீது எடுத்து கொள்ளப்பட்டு ஆண்டவராகிய இயேசு இடத்துல போவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டு கரத்தையும் விரித்து இவர்களை அப்படியே அரவணைத்துக் கொள்வார் நாம அவர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசுவோடு கூட இருக்க போறோம் ஜோரா கரங்களை தேடி ஜோரா கரங்களை தட்டி ஒரே ஒரு கேள்விதான் இதுல ஆறு பேர்ல மூணு பேர் மேல போயிட்டாங்க நம்ம இந்த மூணு பேர் லிஸ்ட்ல இருக்கிறோமா இந்த மூணு பேர் லிஸ்ட்ல இருக்கிறோமா அலை லூயா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கும் நாள் வருகிறது நீங்க போறதுக்கு நம்ம ரெடி ஆயிரும் ஆண்டவர் சொன்ன அந்த கடைசி காலங்களுக்குரிய அநேக அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இனி அடுத்தது நாம் இப்படி ஒன்றை சந்திக்க வேண்டிய கட்டாயமான நிலைக்கு வருகிறோம் அல்ல